ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மணி வந்து 5 ஆகுது. வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா செம்ம பனி, அதனால தான் வாய்ஸ் எல்லாம் கூட ஒரு மாதிரி இருக்குது. இப்போ வந்து காலைல எழுந்திரிச்சு வரும்போது கிச்சன் இவ்வளோ க்ளீனாக இருந்தால் யாருக்கு தான் சமைக்க பிடிக்காது சொல்லுங்கள். நம்ம வந்து நைட்டு வந்து ஒரு 20 நிமிஷம் போல் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு படுத்துட்டோன்னா காலைல எழுந்திரிச்சு வரும்போது கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும், வேலை செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆசையாக இருக்கும். டெய்லியுமே நான் வந்து இந்த வேலை வந்து பண்ணாமல் தூங்கவே மாட்டேன். எவ்வளோ லேட் ஆனாலும் அப்போ தான் காலைல எந்திரிச்சு வரும்போது வேலை செய்ய ஓடும். சிங்கில் வந்து ஒரு ஒரு 2 பாத்திரம் கடந்தாலே வேலை ஓடாது. அவ்வளோதான். இனிமேல் வந்து சைட் பை சைடாக டிஃபனு லன்ச்சு ரெண்டத்தையுமே காலையிலே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஒரு முருங்கைக்காய் குழம்பு தான் இப்போ வைக்க போகிறேன். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம கூட்டி வச்சோன்னா ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸி பண்ணுறது. இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இனிமேல் வந்து இதில் இந்த முருங்கைக்காய் எல்லாத்தையும் இதில் போட்டு இதை வந்து எண்ணெயில் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு விடலாம். முருங்கைக்காய் வந்து ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ இதில் இந்த தக்காளியை சேர்த்து தக்காளியும் கொஞ்சம் நல்லா வந்து சுருள வதங்கணும் முருங்கைக்காயோடு சேர்ந்து. இது வதங்கட்டும். இந்த கேப்பில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 7-8 போல் எடுத்திருக்கேன். அப்புறமா வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகம், இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அடிச்சுக்கலாம். தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதை நல்லா இதில் சேர்த்து தேவைக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இனிமேல் வந்து இதை நல்லா சுண்டை வச்சு எடுக்கணும். அவ்வளோதான், இந்த குழம்புல வேறு எந்த வேலையும் கிடையாது. கொஞ்சம் சுண்ணதுக்கப்புறமா உப்பு போட்டு இறக்கிக்கலாம். குழம்பு வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் இதுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் குழம்பு வந்து ரெடி. குழம்பு ரெடி. இந்த மாதிரி அரைச்சி விட்ட குழம்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வருதுல, இந்த மாதிரி வந்துச்சுனாலே குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. காலையில் உள்ள வேலை சேனக்கிழங்கு ஃப்ரையி, அப்புறமா தேங்காய் சட்னி, அங்கே வந்து முருங்கைக்காய் குழம்பு எல்லாம் பண்ணியாச்சு. தோசைக்கு வந்து முருங்கைக்காய் குழம்பு நல்லாயிருக்கும், அதனால எங்களுக்கு முருங்கைக்காய் குழம்பு, தனிஷுக்கு தேங்காய் சட்னி. இப்போ தோசை ஊற்றுறதுக்கு கல் எடுத்து வச்சாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாதுளம் பழமும் முளைக்கட்டின பயிரும் கொஞ்சம் பாதாமும் வச்சுருக்கேன். இதில் எது மட்டும் காலியாகும்னா இந்த பாதாம் மட்டும் காலியாகும், வேற எல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். பார்க்கலாம். இப்போ சார் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஒரே ஒருத்தன் ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ள வீடே பாருங்களேன், எல்லாம் எங்கெங்கேயோ கிடக்குது. இனிமேல் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெட்ரூம்லேருந்து க்ளீன் பண்ண வேண்டியதுதான். பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டு பெட் ஸ்ப்ரெட்டையும் விரித்து விட்டோம்னா பெட்ரூம் வந்து நீட்டாயிரும். ரெண்டாவது பெட்ரூமுக்கு வந்து ஒரு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதனால் பெட்ரூமை தான் நீட்டாக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து காய போட்ட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு ரெண்டாவதாக காய போட்டிருக்கேன். இப்போது இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி எனக்கு ஓடி வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா சீலிங்கில் தானே இருக்குது வீட்டுக்குள்ளே. அதனால் எங்கள் வீட்டில் வந்து கீழேயும் ரெண்டு வீட்டுக்குமே நாங்கள் இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனிஷை வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டேன். தனிஷை கூப்பிட போகிறதுக்கு முன்னாடி எப்போதுமே என்னோடய எல்லா வேலையும் முடிச்சிருவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒட்டிக்கிட்டே இருப்பான். அம்மா 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 அம்மானு ஒரு நாளைக்கு ஒரு 100,000 வாட்டி கூப்பிடுவான்.
அதனால அவன் கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். அதனால அவன் வரதுக்கு முன்னாடி எல்லா வேலையுமே இன்னைக்கு முடிச்சிருவேன். இன்னைக்கு வந்து 6ஆம் தேதி ஆச்சு, நான் இன்னும் ப்ரொவிஷன் வாங்கவே இல்லை. இன்னைக்கு வந்து தனியாக தான் போகணும் தனிஷை கூப்பிட்டுட்டு. சரி, வேறு வழி இல்லை, வீட்டில் ஒன்றும் எல்லாம் ஓரளவுக்கு காலி ஆயிடுச்சு. அதனால் இன்னைக்கு கண்டிப்பாக ப்ரொவிஷன் வாங்கணும். ஃபஸ்ட்டு சாருக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு ப்ரொவிஷன் லிஸ்ட் எழுதணும். இப்போ வந்து ப்ரொவிஷன் லிஸ்ட் எழுத வந்தாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கபோர்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எனக்கு என்னென்ன தேவை, எதெல்லாம் இருக்குது, எதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி எழுதிப்பேன். அப்போ வந்து எதையுமே மிஸ் பண்ண மாட்டேன். எல்லாமே காலி மேக்ஸிமம். ஏன்னா 6ஆம் தேதி ஆயிடுச்சு, எப்போதுமே வந்து 1ஆம் தேதி இல்லைனா 2ஆம் தேதி வாங்கிடுவேன். ஓரளவுக்கு எல்லாமே காலி ஆயிடுச்சு. இனி எல்லாத்தையும் எழுதிக்க வேண்டியதுதான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஐட்டம் எல்லாமே இங்கே தான் வச்சுருப்பேன். இதில் இப்போ எதெல்லாம் இருக்குது, இது தவிர்த்து என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்க வேண்டியதுதான். தனிஷ் இங்கே ரெடி ஆயாச்சு. என்ன பண்ணுற தனிஷ்? எல்லாத்துக்கும் ரிப்பேர் பார்க்குறது தான் அவனோட வேலையே. என்னம்மா? ஆ சரி, ஓட்டு ஓட்டி காட்டு பார்க்கலாம் ஒரு வாட்டி. சரியா, லிஸ்ட் எழுதி முடிச்சாச்சு, அவ்வளவுதான். இனிமே தனிஷா போலாம். இனிமே கிளம்ப வேண்டியதுதான். தனிஷை வச்சுட்டு தனியாவே வாங்கணும், அதுதான் எனக்கு இன்னைக்கு பெரிய டாஸ்க்கு. பை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு தான் போகணும். ஏன்னா அங்க பை கொடுக்க மாட்டாங்க. இப்போ கவர் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதனால. எடுத்து வைக்கலையா? அது என்ன? வேணாம். சாக்லேட்டே எடுக்கக்கூடாது. ஃபைனலாக இவ்வளோ வாங்கியிருக்கு. இதில் தனிஷ் வந்து தேவையில்லாத ஐட்டம்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கான். அது எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு அவனுக்கு தெரியாமல் போடணும். இங்கே அங்கே சரி, இப்படி போ, இப்படி போ தனிஷ். வா போலாம். ஒரு வழியாக எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வீட்டுக்காரங்க இருந்தாங்கன்னா ஒத்திக்கிட்டு வந்துடுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தூக்கிட்டு வந்தேன். தனிஷை பாருங்கள், லாலிபப் லாலிபப் லாலிபப். ஆனால் லாலிபப் நான் வந்து பில் போட வேணாம் சொல்லிட்டேன், அது அவனுக்கு தெரியாது. நான் உள்ளே தான் இருக்கு, நான் எடுத்து கொடுக்குறேன். சரியா, எடுத்து கொடுக்குறேன். இது எடுத்து கொடுக்குறேன், இரு எடுத்து கொடுக்குறேன். இனிமேல் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கணும். இது வந்து ஒரு ஒரு 1 ஹவர் கிட்ட எடுக்கும். இந்த வாட்டி வந்து பில் பார்த்தீங்கன்னா, பில்லை எங்கே வச்சுட்டேன். ஒரு மந்த் வந்து பில் கம்மியாக வரும், ஒரு மந்த் வந்து பில் அதிகமாக வரும். இந்த மந்த் ரொம்ப அதிகமாக வந்துச்சு. அம்மா, அதை வச்சு ஸ்ப்ரே அடிக்கலாமா? கிச்சன் கிளீனர்லாம் கிளீன் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் சரி, நீ கிளீன் பண்ணிக்கோ, அது லாக்கில் தான் இருக்கும். தனிஷ் வந்து கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சான். எழுந்திரிச்சோடனே இப்போ அவனுக்கு வந்து ஒன்று கொடுத்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைலோ. மைலோ இந்த பவுடர் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக இன்னைக்கு தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். சரி, நார்மலாக பால் கொடுத்தா குடிக்க மாட்டேங்கிறான். சரி, ஒருவேளை இது போட்டு கொடுத்தா கொஞ்சம் குடிப்பானா பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அவன் பிடிச்சிருக்கான்னு கேட்போம்மா. தனிஷ், அவனை பிடிச்சிருக்காம்மா? என்ன இப்படி அரிசி மூட்டை மாதிரி உட்காந்துருக்க? அம்மா பாரு ஒரு வாட்டி செல்லமே, எப்படி பார்க்குறா பாருங்களேன். இங்கே பாருங்களேன், என் கிச்சன் எப்படி கிடைக்குதுன்னு. ப்ரொவிஷனு இது வந்து பழைய ப்ரொவிஷனு. அதையும் இதையும் இனிமேல் வந்து மிக்ஸ் பண்ணி இதில் உட்காந்து எல்லாத்தையும் அப்படியே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஸ்டோர் பண்ணக்கூடியது எல்லாத்தையும் முதல்ல ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொட்டி வச்சிட வேண்டியது தான். இப்போ எல்லாத்தையும் வந்து உட்காந்து அடுக்க போகிறேன். ஒரு மாதத்துக்கு 3 பேருக்கு இவ்வளோ ஆகுது. 1 மாதம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 நாள் அவ்வளோதான் வரும். இவ்வளவும் ஏதாவது 1-2 திங்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வரும்.
இவ்வளோ மட்டுமே 6000 ரூபாய் பில்லு வந்துருச்சு. இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம், ஆனால் இதுவே வந்து 6000 ரூபாய் பில்லு வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது விலைவாசியெல்லாம் எங்கே போகும்னு தெரில. என்னம்மா ஆ லாலிபப்பாம்மா? ஐயோ இவன் வேற இன்னும் வந்து லாலிபப்பை மறக்க மாட்டேங்கிறான். முன்னாடிலாம் ஏமாத்திடலாம், இப்போ வந்து மறக்க மாட்டேங்கிறான், அதே நினச்சி கேட்குறான். இப்போ எல்லாத்தையும் உட்காந்து அடுக்க போகிறேன். ப்ரொவிஷன் எல்லாமே கொட்டி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நான் உங்களுக்கு சீக்கிரமாக என்னோடய கிச்சன் டூர் வந்து போடுறேன். இது வந்து வேஸ்ட்டு, நாளைக்கு வந்து குப்பை வண்டி வரும்போது எடுத்து போட்டுறணும். இங்கே வந்து சார் வந்து வெங்காயம் எல்லாத்தையும் அடிச்சிட்ருக்கிறாரு, எல்லாம் அடித்து முடிச்சாச்சு. ஓகே, அவன் தான் வந்து சூப்பர் சூப்பர் அவன் தான் வந்து சாப் பண்ணியிருக்கான். பிரெட் ஆம்லெட் தான் போடலான்ட்டு இருக்கேன். எங்களுக்கு பிரெட் ஆம்லெட், அவங்க அப்பாவுக்கு வந்து தோசை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். தனிஷுக்கு என்ன வேணும்? அப்போ பிரெட் ஆம்லெட் வேணாமா? சரி ஓகே, அப்போ உனக்கு தோசை. சரியா, மணி வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆக போகுது, அதனால தான் சிம்பிளாக வந்து பிரெட் ஆம்லெட் போடுறேன். லேட் ஆயிரும் வேறு ஏதாச்சும் பண்ணால். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வந்து வேலை 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 வேலையோ வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி டே போயிடுச்சு. அவ்வளோதான், இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். தனிஷ் பாய் சொல்லு. பாய், குட் நைட்.